பிரம்மாண்டம் என்ற சொல்லை நாம் கேட்டதும் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது நம்ம அண்ணாச்சி கடை சரவணா ஸ்டோர் தான். தனது படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் பிரம்மாண்டமாக நடத்தி தமிழ் திரையுலகை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார் படத்தின் நாயகனான சரவணன் அருள். நட்சத்திர நாயகிகள் புடைசூழ சென்னையில் நடைபெற்ற தி லெஜண்ட் படத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நட்சத்திர நாயகிகள் புடைசூழ தி லெஜண்ட் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் படத்தின் நாயகன் சரவணன் அருள் பங்கேற்ற காட்சிதான் இது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் 10 நாயகிகள் கலந்து கொண்டு ரசிகர்களுக்கு இன்ப தரிசனம் கொடுத்தனர். பிரம்மாண்டம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் கூறும் விதமாக தி லெஜண்ட் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடத்தி அசத்தி காட்டியிருக்கிறார் படத்தின் கதாநாயகன் சரவணன் அருள். பிரம்மாண்டத்தின் நாயகன் சரவணன் அருள் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து இறங்க அவரை நெருங்க விடாத அளவிற்கு பவுன்சர்கள் புடைசூழ அழைத்து சென்றனர். இசை வெளியீட்டு விழா குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சரவணன் அருள் படத்தில் 5 பாடல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த பாடல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறார். படத்தின் பிரம்மாண்டம் என்பது வெற்றிக்குத்தான் என குறிப்பிட்ட அவர் சினிமாவில் தன்னுடைய ரோல் மாடல் ரஜினி விஜய் என கூறியிருக்கிறார். மேலும் தான் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களில் நடிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வெற்றிக்குதான் ரஜினி சார், விஜய் சார். நல்ல கதையம்சம் கொண்ட டைரக்டர்ஸ், அவருடைய போஷன் கம்ப்ளீட்டா நல்லபடியா முடிஞ்சது. சில் சாட் வித் லெஜண்ட் என்ற தலைப்பில் நாயகன் சரவணன் அருளோடு படத்தில் நடித்த நாயகிகள் கலந்துரையாடினர். அப்போது நடிகை தமன்னா கேட்ட கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த சரவணன் அருள் தனக்கு ஆக்ஷன் படம் நடிக்கத்தான் பிடிக்கும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நாயகிகள் தமன்னா, ஹன்சிகா மத்வானி, ஊர்வசி ரவுச்சாலே, யாசிகா ஆனந்த், பூஜா ஹெக்டே, ராய்லட்சுமி, ஸ்ரதா ஸ்ரீநாத், டிம்பிள் ஹயாத்தி, ஸ்ரீலீலா, நுபுர் சனான் ஆகியோர் புடைசூழ தி லெஜண்ட் சரவணன் அருள் திரைப்படத்தின் இசைத்தட்டை வெளியிட்டார். படத்தின் தலைப்பிற்கு ஏற்ப பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றனர் படத்தில் நடித்த நடிகர்களான நாசர், விஜயகுமார், பிரபு ஆகியோர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அனைவரும் மறைந்த நடிகர் விவேக்கின் இறுதி அஞ்சலிக்கான மொத்த செலவையும் படத்தின் நாயகன் ஏற்றுக்கொண்டதை நினைவூட்டியது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. நிகழ்ச்சி தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி ஊன்றுகோல் உதவியோடு வந்திருந்து சக தொகுப்பாளினி அர்ச்சனாவுடன் இணைந்து இசை வெளியீட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தொழிலில் பிரம்மாண்டம் காட்டிய தி லெஜண்ட் சரவணன் அருள் தான் நடிக்கும் முதல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டி தமிழ் திரையுலகை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.